அதற்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டதில் இவர்களோட பங்கு அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டதில் விடுதலைக்காக நம்ம ஒரே அமைப்புகள் இருப்போம், ஓகேவா? ஸோ ஒரே அமைப்பில் இருக்கும்போது நான் அது இன்னும் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு சரியான ஒரு வழியில் போக முடியும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவை லேட்டராக இந்திய தேசிய காங்கிரஸ் கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க, தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போது. ஓகே, ஸோ அது இந்த அமைப்பில் வந்து மகாத்மா காந்தி உரையாற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அக்டோபர் 24, 1896 வந்து என்ன பண்ணியிருக்காரு, மகாத்மா காந்தி உரையாற்றி இருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த அமைப்போட பொன்விழா, ஓகேவா? ஸோ அந்த செலிப்ரேஷன்ஸ், ஓகேவா? ஸோ அந்த ஒரு இதில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து பங்கு பெற்றிருக்காரு, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இப்போ இந்த அமைப்பு, இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவோட முக்கியமான அப்ஜெக்டிவ், இவங்களோட கொள்கைகள் வந்து என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல இவங்களோட கொள்கை வந்து என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா குடிமை பணி தேர்வுகளை பற்றி இருந்தது, ஓகேவா? இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் கொள்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்வோம். ஸோ முதல்ல என்ன அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த அரசாங்கத்துக்கு தேர்ந்தெடுக்க அரசாங்கத்தோட பணிக்காக, ஓகேவா? ஸோ அரசாங்கத்துக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அதற்காக வைக்கக்கூடிய தேர்வு குடிமைப்பணி தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த குடிமைப்பணி தேர்வை என்ன பண்ண சொன்னாங்க, ஸோ இதை என்ன பண்ணணும், இந்தியாவிலையும் இந்த தேர்வை நடத்தணும். அதே மாதிரி லண்டனில் மட்டும் இந்த தேர்வு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருந்தது, ஓகேவா? ஸோ இந்தியாவிலே இந்த தேர்வு அப்படிங்கிறத நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி லண்டனில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்திய கவுன்சில், ஓகேவா? ஸோ இந்தியன் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்திய கவுன்சில் அமைப்பை வந்து அபாலிஷ், ஓகேவா? ஸோ இந்திய கவுன்சில் அமைப்பை கலைக்கணும் அப்படிங்கிறது அடுத்து இவர்களோட ரெண்டாவதாக ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது. அதற்கப்புறம் வரிகள் குறைக்கப்படணும், டாக்ஸஸ் ரெடக்ஷன். ஸோ வரிகளை குறைக்கணும் அப்படிங்கிறதும் இவர்களோட முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து வேறு என்ன கோரிக்கையெல்லாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அதிகமாக செலவிடப்பட்ட சில துறைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிலிட்டரி, ஓகேவா? ஸோ மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இராணுவத்திற்கு அதிகமாக செலவு அப்படிங்கிறது செய்யப்பட்டது. இந்த மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடியூஸ். ஸோ அதையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்களோட முக்கியமான ஒரு கொள்கைகளாக இருந்தது. ஸோ அப்போ எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா குடிமைப்பணி தேர்வுகள் எடுத்ததுமே, ஓகேவா? ஸோ குடிமைப்பணி தேர்வுகளை இந்தியாவிலையும் நடத்தணும், இங்கிலாண்டில் மட்டும் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அப்போ இந்தியர்களுக்கு இந்த தேர்வை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பெருசாக கிடைக்கப்படலை, ஓகேவா? அதே மாதிரி இந்தியர்களுக்கு முதல்ல அந்த தேர்வு எழுதுவதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறது வந்தது. ஸோ அதுக்கப்புறம் மெக்கலே கமிட்டி ரிப்போர்ட் படி, ஓகேவா? ஸோ மெக்கலே கமிட்டியின் அறிக்கையின் படி நம்ம என்ன சொல்வோம், குடிமைப்பணி தேர்வுகள் எழுதுவதற்கு இந்தியர்களுக்கும் அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தேர்வு இந்தியர்களால் வந்து அதிகமாக பணிக்கு செல்ல முடியலை. காரணம் என்ன அப்படின்னா அந்த தேர்வு அப்படிங்கிறது இந்தியாவில் நடத்தப்படலை, இங்கிலாந்தில் மட்டும்தான் அந்த தேர்வு அப்படிங்கிறது நடத்தப்படுது, ஓகே? ஸோ அப்போ அப்படி நடத்தப்படும் போது இந்தியர்களுக்கு இங்கேருந்து போய் இங்கிலாந்தில் போய் இந்த தேர்வை எழுதுவதற்குண்டான பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதற்காக இந்தியாவிலையும் அந்த தேர்வு அப்படிங்கிறது நடத்தப்படணும். அதே மாதிரி இந்திய கவுன்சில், ஓகேவா? ஸோ இந்திய கவுன்சில் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருந்தது, ஓகேவா? ஸோ இந்திய அரசு சட்டம் 1858 கீழே இந்திய கவுன்சில் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருந்தது இங்கிலாந்தில். ஸோ அந்த இந்திய கவுன்சிலையும் அபாலிஷ் பண்ணணும், கலைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரிகளை குறைக்கணும், ஓகேவா? ஸோ அதிகமான வரிகள் அப்படிங்கிறது விதிக்கப்படுது, அந்த டாக்ஸஸை ரெடியூஸ் பண்ணணும். அதை தொடர்ந்து மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேவா? ஸோ இராணுவத்துக்கு செலவிடப்படக்கூடிய அந்த தொகையும் என்ன பண்ணணும் அப்படின்னா குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இவர்களோட முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது, ஓகேவா? ஸோ அப்போ இதை தொடர்ந்து இதே மாதிரி வேறு சில அமைப்புகளும் அகில இந்திய அளவில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. முக்கியமாக நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்மோ சமாஜ், ஓகேவா? ஸோ பிரம்ம சபை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது தோற்றுவித்த முக்கியமான நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ 1828 இந்த அமைப்பு அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டது ராஜாராம் மோகன் ராயால். ஸோ இவர்களோட முக்கியமான கோரிக்கைகள், இவங்களோட முக்கியமான நோக்கங்கள் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண் கல்வி, ஸோ விமன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
பெண்களுக்கு கல்வி வழங்க வேண்டும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி விதவைகள் மறுமணம், விடோ ரீமேரேஜ், சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி வேற என்ன இவரோட முக்கியமான ஒரு கொள்கைகளாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐடல், ஓகேவா? ஸோ சிலை வழிபாடு மேலே நம்பிக்கை கிடையாது. ஸோ சிலை வழிபாடு கூடாது அப்படிங்கிற மாதிரி இவரோட முக்கியமான சில கோரிக்கைகளாக இருந்தது. சதி, உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறத ஒழிக்கணும், சதி அபாலிஷன். ஸோ உடன்கட்டை ஏறுதல் அந்த வழக்கத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதையும் அபாலிஷ் பண்ணணும். ஸோ அதையும் வந்து முழுமையாக வந்து தடை செய்யணும், நிறுத்தணும் அப்படிங்கிறது இவரோட கோரிக்கையாக வந்து இருந்தது. ஸோ இந்த அமைப்பை வந்து தமிழகத்தில் இதை ஒரு முன்னெடுப்பாக எடுத்து தமிழகத்தில் இந்த அமைப்பை வந்து கொண்டு போன நபர், ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பித்தரசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இவர் தான் தமிழகத்தில் இருந்த பிரம்ம சமாஜ், ஓகேவா? ஸோ அந்த பிரம்ம சபையோட முக்கியமான சில நடவடிக்கைகள், ஓகேவா? ஸோ அவரோட முக்கியமான கொள்கைகளை வந்து பரப்புனதில் ஒரு முக்கியமான ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லி நம்ம பித்தரசை வந்து இந்த இடத்துல சொல்லலாம், ஓகேவா? ஓகே. ஸோ இதற்கப்புறம், ஓகேவா? ஸோ இதற்கப்புறம் தோன்றிய ஒரு முக்கியமான அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வந்து இங்கே அதாவது வந்து மெட்ராஸ் மாகாணத்தில் நம்ம எடுத்துக்கலாம். மெட்ராஸ் மாகாணத்தில் தோன்றிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா இதோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா, வந்து சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன். ஸோ சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன், தென்னிந்திய மக்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லலாம், ஓகேவா? ஸோ அப்போது இந்த சங்கம் தோன்றிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, பிராமணர் அல்லாத மக்களுக்கு, ஓகேவா? ஸோ நான் பிராமின்ஸுக்கு என்ன பண்ணுறது, அவங்களோட கல்வி, வேலைவாய்ப்பு, ஸோ இதெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி இவரோட முக்கியமான ஒரு ஐடியாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேவா? ஸோ அதை ஒரு அடிப்படையாக வச்சு தான் இந்த அமைப்பு அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டது. பிற்காலத்தில் இதோட பேர் அப்படிங்கிறது மாற்றப்பட்டது, ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம இந்த இதில் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறதுல பார்ப்போம், ஓகே? ஸோ அப்போது முதல் முதல்ல, ஓகேவா? ஸோ அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வந்து இந்த மூமெண்ட்டு காரணம், ஓகேவா? ஸோ இந்த மூமெண்ட் ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேவா? ஸோ அதற்கு முன்னாடி வந்து திராவிட கோட்பாடு, டிரெவிடியன் ஐடியாலஜி, ஓகேவா? ஸோ அந்த டிரெவிடியன் ஐடியாலஜி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஆய்வு அப்படிங்கிறது, இது தொடர்பான ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறது முதல் முதல்ல எப்போது வந்து நடத்தப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேவா? ஸோ அந்த அப்போ அந்த பிரம்மி எழுத்து வடிவம், பிரம்மி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த பிரம்மி ஸ்கிரிப்ட், இந்த பிரம்மி எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இதை பற்றி ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறது பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, 1837 ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா? ஜேம்ஸ். ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு, 1837 இது தொடர்பான முதல் முதல்ல ஒரு ஆய்வு அப்படிங்கிறத வந்து நடத்துகிறார், ஓகேவா? ஸோ தென்னிந்திய மொழியில் அதாவது சவுத் இண்டியன் லாங்குவேஜஸில் இந்த பிரம்மி எழுத்து வடிவத்தை பற்றி ஒரு ஆய்வு அப்படிங்கிறது நடத்தப்படுது. ஸோ இதை தொடர்ந்து இதே மாதிரி ஆய்வு நம்ம பார்த்துருப்போம், எல்லிஸ் அவர்களாலே நடத்தப்பட்டது, கால்ட்வெல், ஓகேவா? ஸோ 1856 ஸோ அந்த எழுத்தினுடைய தாக்கம் என்ன தென்னிந்திய மொழிகளில், ஸோ அந்த பிரம்மி ஸ்கிரிப்டோ, ஸோ அந்த எழுத்து வடிவை பற்றி ஒரு ஆய்வு அப்படிங்கிறது நடத்தப்படுது. ஸோ அப்போ இந்த இடத்துலையே வந்து இந்த ஆய்வோட முடிவில் என்ன பண்ணுது, அப்போ என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, வேறுபட்டது, ஓகேவா? ஸோ தென்னிந்திய மொழிகளும் அதற்கக்கூடிய எழுத்து வடிவங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மற்ற இதை வந்து ஒப்பிடும்போது வந்து வேறுபட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரியப்படுது. ஸோ அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த திராவிடின் ஐடியாலஜி, இந்த திராவிட
ஒரு ஒரு அந்த ஒரு கொள்கை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து முதல் முதல்ல முனைப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து நம்ம இதை சொல்லலாம். ஸோ அதே நேரத்தில் இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், ஸோ அப்போ இதற்கு இந்த அமைப்பு வந்து தோன்றுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அப்போ சொன்னது தான் ஃபஸ்ட்டே, ஓகேவா? ஸோ பிராமின் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது சமூகத்தில் இருந்தது, ஓகேவா? ஸோ பிராமணர்களுக்கு அதிகமான கல்வியும் சரி, அதே மாதிரி வேலை வாய்ப்புகளையும் அவர்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கிடைக்க பெற்றது, ஓகேவா? ஸோ அப்போது நான் பிராமின், பிராமண சமூகத்தை சாராத பிராமணர் அல்லாத மக்களுக்கு இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு, இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க பெறலை, ஓகேவா? ஸோ அப்போது பிராமண அல்லாதோர், ஓகேவா? ஸோ பிராமண அல்லாத மக்களை வந்து மேம்படுத்தணும், அவர்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புகளையும் அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதுதான் இவங்களோட கோட்பாடாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அப்போ அதற்கு சில எடுத்துக்காட்டெல்லாம் வந்து இருக்குது நம்மக்கிட்ட, ஓகேவா? ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து 1911, ஓகேவா? ஸோ 1911 இந்த காலகட்டத்தில், ஓகேவா? ஸோ அப்போ நடத்தப்பட்ட சென்சஸ், ஓகேவா? ஸோ இந்த காலகட்டத்தில் மொத்த மக்கள் தொகை, ஓகேவா? ஸோ மொத்த மக்கள் தொகையில் 3% மட்டும்தான் பிராமணர்கள் இருக்காங்க, ஓகேவா? ஸோ 1911 காலகட்டத்தில் நடத்தப்பட்ட மக்கள் தொகையில் 3% மட்டும்தான் பிராமணர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி 1901 கிட்டத்தட்ட 1911 வரை, ஓகேவா? ஸோ மெட்ராஸ் பல்கலைக்கழகம், இந்த மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் மொத்தமாக சேர்ந்த மாணவர்கள், கல்வி பெற்ற மாணவர்களோட விவரம் அப்படிங்கிறது சேகரிக்கப்படுது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிகமான மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 4000 மாணவர்கள் யார் அப்படின்னா பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு அந்த கல்வி அப்படிங்கிறது கிடைக்குது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1500 மாணவர்கள் தான் பிராமணர் அல்லாதோர், நான் பிராமின், ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அதிகமான கல்வி வாய்ப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்கிது. நான் பிராமின், பிராமண சமூகத்தை சாராத அந்த விஷயத்தை பின்பற்றாத மக்களுக்கு அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது மறுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த விஷயத்தை வந்து இதில் சொல்லலாம், ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறோம். ஸோ அப்போது இதுவே ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இருக்குது. அதாவது பிராமணர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் இந்த மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் வந்து கல்வி பயில்றாங்க. அதேமாதிரி பிராமணம் அல்லாத, பிராமணத்தை சாராத மக்கள், ஓகேவா? ஸோ அவர்கள் வந்து ஒரு 1000 பேர், ஒரு 1000-1500 குறைவு தான், ஒரு 1000 பேர்கிட்ட தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அந்த கல்வி அப்படிங்கிறது, கல்வி பயில்றாங்க, அந்த கல்வி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ முதல் முதல்ல இந்த பிராமணர் அல்லாதோர், ஓகேவா? ஸோ அவர்களோட நலனுக்காக தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு இதற்கு முன்னாடியே தோற்றுவித்துட்டாங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நலவுரிமை சங்கம் அப்படிங்கிறது 1916 தான் தோற்றுவிக்கப்பட்டது, ஓகேவா? ஸோ ஆனால் இதற்கு முன்னாடியே சில அமைப்புகள் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டாங்க மெட்ராஸ் மாகாணத்தில். ஸோ அதில் நம்ம முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், ஸோ 1909 காலகட்டத்திலேயே மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோட, சாரி, மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோட சங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லலாம். 1909 அந்த காலகட்டத்தில் இந்த சங்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவுவதற்காக. ஸோ நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உதவுவதற்காக இந்த அமைப்பு, கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் அவர்களுக்கு உதவுவதற்காக இந்த அமைப்பு அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இதைத் தொடர்ந்து 1912, ஓகேவா? 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ மெட்ராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், மெட்ராஸ் யுனைடெட் லீக். ஸோ மெட்ராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்படுது. ஸோ இதை தோற்றுவித்த நபர் யார் அப்படின்னா, நடேசனார். ஸோ நீதிக்கட்சி நிறுவனர்களில், அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை நிறுவிய நிறுவனர்களில் இவரும் ஒருவர், ஓகேவா? ஸோ இவரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் மெட்ராஸ் யுனைடெட் லீக், ஓகேவா? ஸோ மெட்ராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டுச்சு. ஸோ அதை தொடர்ந்து இது வந்து பிற்காலத்தில் இதோட பெயர் அப்படிங்கிறது எப்படி மாற்றப்பட்டது, மெட்ராஸ் திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது.
ஸோ மெட்ராஸ் ஐக்கிய கழகம், மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற அந்த அமைப்பு தோற்று வைக்கப்பட்டு இதோட பெயர் அப்படிங்கிறது மெட்ராஸ் திராவிட கழகம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டது. ஓகேவா? ஸோ அப்போது இதே நடேசனரால் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் பிராமின் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இல்லம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ அவர்கள் வந்து தங்கி பயில்வதற்காக, கல்வியை பயில்வதற்காக அவர்களுக்காக தனியாக இல்லம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டது. 1916 இந்த இல்லம் அப்படிங்கிறத அவர் நடத்தினார். ஸோ திராவிடர் இல்லம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லுவோம். திராவிடர் இல்லம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1916 அதுவும் நடேசனரால் தான் நடத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஓகேவா? ஸோ அப்போ இதை தொடர்ந்து ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது 1916 தோற்றுவிக்கப்படுது. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், தென்னிந்திய நல உரிமை சங்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 தோற்றுவிக்கப்படுது. ஸோ இந்த அமைப்பை தோற்றுவித்த முக்கியமான நபர்கள் யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ யாரெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிடி தியாகராயர். ஓகேவா? பிடி தியாகராயர். ஓகே. ஸோ சி நடேசனார். ஓகேவா? ஸோ போன்ற நபர்களால் இந்த அமைப்பு இந்த சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன். ஓகே. பிடி தியாகராயர், நடேசனார். ஸோ அதே மாதிரி வேறு சில நபர்களாலும் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து தோற்றுவிக்கப்படுது. அதே மாதிரி வேறு யாரை சொல்லுவோம் அப்படின்னா வந்து டிஎம் நாயர். ஓகேவா? ஸோ டிஎம் நாயர். ஸோ இவர்கள்லாம் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை நிறுவிய முக்கியமான நிறுவனர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது போக வேறு சில நபர்களும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிராமணர் அல்லாத மக்களுக்கு, பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு கல்வியும் சரி, அதே மாதிரி அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு அப்படின்னு சரி மறுக்கப்படுது. ஸோ அதை போக்கணும். ஓகேவா? அதை சரி செய்வதற்காக ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்படுது. அதுதான் இந்த சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. ஸோ அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க, பத்திரிகையின் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுறாங்க. ஸோ அப்போ இவர்கள் நடத்திய முக்கியமான பத்திரிகைகள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவர்களால் நடத்தப்பட்ட பத்திரிகை, மூன்று மொழிகளில் இவர்களால் பத்திரிகை அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. ஸோ அதில் முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தெலுங்கு மொழியில். ஸோ தெலுங்கில் இவர்களால் நடத்தப்பட்ட பத்திரிகை ஆந்திர பிரகசிகா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தமிழில் நடத்தப்பட்ட பத்திரிகை இவர்களால் திராவிடன். ஓகேவா? ஸோ திராவிடன் என்ற இதழ் இவர்களால் வந்து தமிழ் மொழியில் நடத்தப்பட்டது. ஸோ அடுத்து வேறு என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகை இதழ். ஸோ இது ஆங்கிலத்தில் நடத்தப்பட்டது, இங்கிலீஷில். ஓகேவா? ஸோ அப்போ இவர்களால் வந்து நடத்தப்பட்ட முக்கியமான பத்திரிகை என்பது மூன்று மொழிகளில், தமிழில் திராவிடன் என்ற ஒரு பத்திரிகை நடத்தப்பட்டது. ஸோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் என்ற ஒரு இதழ் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. தெலுங்கு மொழியில் வந்து ஆந்திர பிரகசிகா. ஓகேவா? ஸோ ஆந்திர பிரகசிகா அப்படிங்கிற பத்திரிகையும் இவர்களால் வந்து நடத்தப்பட்டது. ஓகே. ஸோ அப்போ இதில் வந்து இவர்களால் முக்கியமாக வந்து என்ன மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க அப்படின்னா வந்து, பிராமணர் அல்லாத மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டது. கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலையும் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது. ஓகே. ஸோ இந்த அமைப்பு 1916 என்ன பண்ணுறாங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டு இந்த அமைப்போட பெயர் அப்படிங்கிறது எவ்வாறு மாற்றப்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆங்கிலத்தில் இவர்கள் நடத்தின பத்திரிகை ஜஸ்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த இதழுடைய பெயரை தன்னோட அமைப்புக்கு ஏற்றுக்கொண்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற அமைப்போட பெயர் வந்து பிற்காலத்தில் எப்படி மாற்றப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜஸ்டிஸ். ஓகேவா? ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீதி கட்சி என்று பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஓகேவா? நீதி கட்சியாக பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஓகேவா? ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற பெயர் அப்படிங்கிறது மாற்றப்படுது. ஓகே.
ஸோ அப்போது இவர்களோட இந்த இதோட முதல் தலைவராக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இதோட முதல் தலைவராக இருந்தது யார் அப்படின்னா தியாகராய செட்டி, முதல் தலைவர், நீதி கட்சியோட பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ தலைவர் ஸோ தியாகராய செட்டி. ஸோ தியாகராய செட்டி தான் இந்த அமைப்போட முதல் தலைவராக வந்து இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி துணை தலைவராக யார் இருந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆற்காடு ராமசாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆற்காடு ராமசாமி இந்த நீதி கட்சியோட துணைத் தலைவராக வந்து இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ 1919 கொண்டு வரப்பட்ட சட்டம் இதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ 1919 என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 சொல்லுவோம், இந்திய அரசு சட்டம் 1919 அந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட தேர்தல். ஓகேவா? ஸோ தேர்தல் அப்படிங்கிறது அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதன் மூலமாக தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மாகாணங்களுக்கு, பிரிட்டிஷ் ப்ராவின்சஸுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்பட்ட அந்த தேர்தலில் நீதி கட்சி போட்டியிடுது. அந்த தேர்தலில் நீதி கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது. ஓகேவா? ஸோ ஆட்சி அமைச்சு சென்னை மாகாணத்தோட முதல்வராக. ஓகேவா? ஸோ பொறுப்பேற்றுக்கிட்டவர் யார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சுப்ராயலு ரெட்டி. ஓகேவா? ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ப்ராவின்ஸ். முதல் முதல்ல தேர்தல் நடத்தப்பட்டது 1919 சட்டத்தின்படி தான் மாகாணங்களுக்கு தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. ஸோ சுப்ராயலு ரெட்டி. ஸோ முதல்வராக சென்னை மாகாணத்தில் வந்து பதவியேற்றுட்டார். ஸோ அப்போ நீதி கட்சியோட, ஓகேவா? ஸோ நீதி கட்சி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெட்ராஸ் மாகாணத்தில் ஆட்சிக்கு வருது. ஸோ இதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க நிறைய என்ன பண்ணுறாங்க, பிராமணர் அல்லாதோருக்கு. ஓகேவா? ஸோ பிராமணர் அல்லாதோருக்கு நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறத வந்து இவங்களால் வந்து கொண்டு வரப்படுது. ஏன்னா நான் பார்த்துருப்போம், பிராமின்ஸுக்கு நிறையா என்ன சொல்கிறாங்க, பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ நான் பிராமினுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. அதற்காக ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்த்தோம், என்ன மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில்வரோட எண்ணிக்கை அப்படிங்கிறதும் பிராமணர்கள் அதிகம். ஓகேவா? ஸோ நான் பிராமின்ஸை பார்க்கும்போது பிராமின் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது முதல் முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1921 இவங்க ஆட்சிக்கு வந்ததுமே என்ன பண்ணுறாங்க, கம்யூனல் ஜிஓ, வகுப்புவாத அரசாணை அப்படிங்கிறது பிறப்பிக்கப்படுது. ஓகேவா? ஸோ கம்யூனல் ஜிஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், வகுப்புவாத கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர், வகுப்புவாத அரசாணை. ஸோ அப்போ அந்த வகுப்புவாத அரசாணை அப்படிங்கிறது 1921 இவர்களால் வந்து பிறப்பிக்கப்படுது. ஓகேவா? ஸோ எதற்காக அப்படின்னு சொல்லி 1921 கொண்டு வந்தாங்க, பிற்காலத்தில் 22 கொண்டு வந்தாங்க, என்ன காரணம், எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கல்வி, முதல்ல எஜுகேஷன். ஸோ அதே மாதிரி லோக்கல் பாடிஸ், உள்ளாட்சி அமைப்புகள். உள்ளாட்சி அமைப்புகள். ஓகேவா? ஸோ அப்போ கல்வியிலையும் சரி உள்ளாட்சி அமைப்புகள்லையும் பிராமணர் அல்லாதோருக்கு, நான் பிராமின்ஸுக்கு தனியாக சில இடங்கள், அவர்களுக்கு சில முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத கிடைக்கப்பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ வகுப்புவாத அரசாணை அப்படிங்கிறது இவர்களால் வந்து உருவாக்கப்படுது. ஸோ அடுத்து வேற என்ன, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது செய்கிறாங்க 1924. ஓகேவா? ஸோ அரசாங்க வேலைவாய்ப்பு, கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஸோ யார் மட்டும்தான் அதில் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா பிராமணர்கள், பிராமின்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்போ அந்த அரசோட பணிகள் அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்கணும், சரியாக அந்த பணிகள் அப்படிங்கிறத கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ மெரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? ஓகேவா? ஸோ முழுவதுமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரியான முறையில் அரசாங்கத்தோட பணியாளர்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸோ பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஸோ முதலில் வகுப்புவாத அரசாணை கல்வியிலையும் உள்ளாட்சி அமைப்புகளிலையும். ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, பணியாளர் தேர்வாணையம். ஸோ
ஸோ பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறதும் உருவாக்கப்படுது. இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படிங்கிறது பிற்காலத்தில் ஒரு 1929 நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது பிற்பாடு 1929 மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஓகேவா? ஸோ மெட்ராஸ் அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற மாதிரி இதோட பெயர் அப்படிங்கிறது மாற்றப்பட்டது 1929 இந்த ஆண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா வந்து கல்வி நிறுவனங்கள், ஓகேவா? சில கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறது இவர்களோட ஆட்சி காலத்தில் தோற்றுவிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா 1926 உயர்கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறாங்க. 1926 உயர்கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது அதாவது பல்கலைக்கழகம், ஆந்திரா யூனிவர்சிட்டி. ஸோ ஆந்திரா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்படுது. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்படுது. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1926 கல்வியிலையும் உள்ளாட்சி அமைப்புகள்லையும், ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, பணியாளர் தேர்வாணையம். ஸோ பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறதும் உருவாக்கப்படுது. இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படிங்கிறது பிற்காலத்தில் ஒரு 1929 நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது பிற்பாடு 1929 மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஓகேவா? ஸோ மெட்ராஸ் அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற மாதிரி இதோட பெயர் அப்படிங்கிறது மாற்றப்பட்டது 1929 இந்த ஆண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா வந்து கல்வி நிறுவனங்கள், ஓகேவா? சில கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறது இவர்களோட ஆட்சி காலத்தில் தோற்றுவிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா 1926 உயர்கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறாங்க. 1926 உயர்கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது அதாவது பல்கலைக்கழகம், ஆந்திரா யூனிவர்சிட்டி. ஸோ ஆந்திரா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்படுது. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்படுது. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1926 ஆந்திரா பல்கலைக்கழகம், 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதும் தோற்றுவிக்கப்படுது, ஓகேவா? ஸோ இதற்கெல்லாம் முன்னாடி நம்ம ரிசர்வேஷன் டாப்பிக்லேயே சில விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா வந்து செட்டி கேபிள் அப்படிங்கிற ஒன்று பார்த்துருப்போம். அதாவது பிராமணர் அல்லாதோருக்கு என்ன தனியாக சாரி ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு அவர்களுக்கு சில முக்கியத்துவம் கொடுக்கணும், தனியாக சில இடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தி அடிச்சிருப்பாங்க, ஓகேவா? ஸோ ஆங்கிலேயர்களுக்கு தந்தி அப்படிங்கிறது அடிக்கப்பட்டிருக்கும் இங்கேருந்து இங்கிலாண்டுக்கு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போமா, பிராமணர் அல்லாதோட அறிக்கை அப்படிங்கிறது தயார் செய்யப்பட்டிருக்கும், ஓகேவா? ஸோ அந்த அறிக்கைகள் எல்லாமே நம்ம அதில் பார்த்துருப்போம், ஓகேவா? ஸோ அதன் மூலமாக தான் தனியாக இடங்கள் அப்படிங்கிறது கோரப்பட்டிருக்கும், தனியாக இடங்கள் அப்படிங்கிறது பிராமணர் அல்லாதோருக்கு கேட்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் தொடர்ச்சி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதோருக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி 1926 வேற ஒரு விஷயமும் செய்கிறாங்க. ஸோ ஓகேவா, ஸோ சமய முக்கியமாக கோயில்களை, ஓகேவா? ஸோ கோயில்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட சில பிரிவினரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கோயில் நிர்வாகத்தை வந்து சரி செய்யணும், ஓகேவா? ஸோ அதை வந்து சீர்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்து சமய அறநிலையத்துறை மசோதா, ஓகேவா? ஸோ இந்து சமய அறநிலையத்துறை அந்த கோயில் நிர்வாகத்தை ஒரே இடத்துக்கு கீழே கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணால் அது தொடர்பான ஒரு முன்னெடுப்பு, அது தொடர்பான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது 1926 வந்து இவர்களால் வந்து செய்யப்பட்டிருக்கும். ஸோ அதை தொடர்ந்து முதல் முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பிரிட்டிஷோட மகன், அதாவது பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு, ஓகேவா? ஸோ 1921 பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ voting rights to women அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது 1921 அந்த வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவதாசி முறை அப்படிங்கிறதும் அபாலிஷ் பண்ண விட்டாங்க பண்ணுச்சு, ஓகேவா? தேவதாசி முறை
ஸோ தேவதாசி முறை ஒழிப்பு ஓகேவா. ஸோ இதுவும் வந்து நீதி கட்சியோட ஆட்சியில் வந்து செய்யப்பட்டது ஓகேவா. ஸோ அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கு ஓகேவா, ஸோ தொழிற்சாலைகளுக்கு உதவுவதற்காக சில நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது. மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அரசாங்கம் சில உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுது ஓகேவா. ஸோ அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள், டவுன் பஞ்சாயத்து ஓகேவா. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளுக்கென்று சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டது, மெட்ராஸ் டவுன் பஞ்சாயத் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுவும் அந்த 1920-21 அந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி பெண்கள் வந்து அரசியலில் பங்கேற்கணும் ஓகேவா. ஸோ பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுருச்சு, பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஓகேவா. ஸோ அதே மாதிரி அரசியலில் போதுமான அளவு அவங்களோட பிரதிநிதித்துவம் வேணும் ஓகேவா. ஸோ அதற்காக என்ன அப்படின்னா, ஸோ அதுவும் ஒழுங்குபடுத்தப்பட்டது. ஸோ அதன் தொடர்ச்சியாக என்ன, இந்தியாவில் நம்ம முதல் முதல்ல பார்த்துருப்போம் பெண் விமன் லெஜிஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. ஸோ ஒரு பெண்ணிலேருந்து ஒரு அரசியல்வாதியா ஓகேவா. ஸோ முதல் முதல்ல ஒரு சட்டமன்றத்தில் சட்ட அவையில் உறுப்பினராக இருந்த ஒரு நபர் ஓகேவா. ஸோ யாரை சொல்லுவோம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு விமன் லெஜிஸ்லேட்டர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ அவர்களுக்கு இடம் அப்படிங்கிறது இதில் இருந்தது. முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அவர்களுக்கு இதில் இடம் அப்படிங்கிறது இருந்தது. அதே மாதிரி நீதி கட்சியோட முதல் காலகட்ட ஆட்சி அப்படிங்கிறது முடிந்து அடுத்த தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது ஓகேவா. ஸோ அடுத்த தேர்தலில் என்ன பண்ணுவோம், சுப்புராயன் அப்படிங்கிற ஒருவர் முதல்வராக பதவி ஏற்றார். ஆல்ரெடி ரிசர்வேஷனில் நம்ம சொல்லியிருப்போம் அப்படி தானே. கம்யூனல் ஜிஓ, வகுப்புவாத அரசாணை அப்படிங்கிறத இந்த முதல் காலகட்ட ஆட்சியில் போட்டிருந்தாலும் அடுத்த தேர்தல் அப்படிங்கிறது நடந்து இரண்டாவதாக சுப்புராயன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டார் ஓகேவா. சுப்புராயன் அப்படிங்கிற ஒரு முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அவரோட அமைச்சரவையில் இருந்த ஓகேவா, ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், முத்தையா ஓகேவா. அவரோட அமைச்சரவையில் இருந்த நபர் முத்தையா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் என்ன அப்படின்னா, அந்த கோட்டா சிஸ்டம் ஓகேவா, கோட்டா முறை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ கோட்டா முறை அப்படிங்கிறது அவர்களோட காலத்தில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. எதுக்கு அப்படின்னா, வகுப்புவாத அரசாணையை வந்து சரியாக செயல்படுத்துவதற்கு ஓகேவா. எந்தெந்த பிரிவுக்கு சரியான இடங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோட்டா முறை அப்படிங்கிறது வந்து அறிமுகப்படுத்தப்படுது ஓகேவா. ஸோ அது வந்து யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னா, முத்தையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சுப்புராயன் அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் ஓகே. ஸோ அதனால் இதை நம்ம என்ன சொல்லுவோம், முத்தையா கோட்டா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஓகேவா. ஸோ முத்தையா கோட்டா முறை அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இவரை நம்ம என்ன சொல்லுவோம், முத்தையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபாதர் ஆஃப் ரெப்ரஸண்ட், அதாவது கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் ரிசர்வேஷன், ஸோ இடஒதுக்கீட்டின் தந்தை, மெட்ராஸ் மாகாணத்தில் இடஒதுக்கீட்டின் தந்தை யார் அப்படின்னா அந்த முத்தையா அப்படின்னு சொல்லி நம்ம இதில் சொல்லுவோம் ஓகே. முத்தையா முதலியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவர் தான் என்ன அப்படின்னா, அதற்குண்டான ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா, ஒரு ஃபார்முலாவை என்ன பண்ணுறது அப்படின்னா இம்ப்ளிமெண்ட், நடைமுறைப்படுத்தினார். எவ்வாறு அந்த கோட்டா சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்தணும், அந்த கோட்டா முறை, அந்த இடஒதுக்கீட்டு முறையை சரியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் சொல்லியிருப்பார். ஸோ அதற்கு அப்புறம் நீதி கட்சியோட காலத்தில் கொண்டு வரப்பட்ட வேறு சில விஷயங்கள் ஓகேவா, வேறு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சமூகத்தில் அதே மாதிரி கல்வியை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவர்களோட ஆட்சியில் தான் முதல் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது மிட் டே மீல்ஸ். ஓகேவா, ஸோ மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறத முதல் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. திட்டம் அப்படிங்கிறது நீதி கட்சியோட ஆட்சியில் தான் அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ இது அறிமுகப்படுத்தப்பட்ட நபர் யார், தியாகராய செட்டி ஓகேவா. ஸோ தியாகராய செட்டி அவர்களால், தியாகராய செட்டி அவர்களால் என்ன பண்ணுறது, சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு, 1000 லைட்ஸ் அப்படிங்கிற பகுதியில் வந்து இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது இவர்களோட ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ இது பிற்காலத்தில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா விரிவுபடுத்தப்பட்டு இன்றைக்கு வரை அந்த திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இந்த மிட் டே மீல்ஸ் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்கலாம் ஓகேவா, தியாகராய செட்டி. ஸோ நீதி கட்சியோட ஆட்சியிலே இதை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து தொடக்க கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக ஓகேவா. ஸோ குழந்தைகளுக்கு தொடக்க கல்வியை வந்து உறுதிப்படுத்துவதற்காக எலிமெண்டரி எஜுகேஷன் சட்டம் ஓகேவா. ஸோ தொடக்க கல்வி சட்டம், ஸோ இது தொடர்பான சட்டம் அப்படிங்கிறது 1935
ஐந்தில் வந்து கொண்டு வரப்படுது, ஓகேவா? ஸோ 34 மற்றும் 35 கொண்டு வரப்படுது. ஸோ அப்போ இந்த மாதிரி, ஓகேவா, இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ சமூகத்தில் குறிப்பிட்ட சில பிரிவினர் மட்டும் அனுபவித்து கொண்டிருந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது அனைவருக்குமானது அப்படிங்கிற மாதிரி இது வந்து கொண்டு வரப்படுது. ஸோ நிறைய சீர்திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறையா கல்வியில் பார்த்தோம் அப்படின்னா சீர்திருத்தம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம முதல்லருந்து பார்த்தோம் அப்படின்னா அரசாங்க வேலையில் சீர்திருத்தம் அப்படிங்கிறது இருந்தது, அப்படி தானே? ஒரு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறத உருவாக்கப்படுது. ஸோ அதன் மூலமாக சீர்திருத்தம் அப்படிங்கிறது இருந்தது. பிராமணர் அல்லாதோருக்கு போதுமான அளவு அவங்களோட பிரதிநிதித்துவம் இல்லை. ஸோ அதற்காக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்யூனல் ஜிஓ, தனியாக வகுப்புவாத அரசாணை அப்படிங்கிறது பிறப்பிக்கப்படுது. ஸோ அதன் மூலமாக ஒரு சீர்திருத்தத்தில் ஈடுபடுறாங்க. தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்படுது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி முதல் முதல்ல இந்தியாவில் ஒரு விமன் லெஜிஸ்லேச்சர், ஓகேவோ, லெஜிஸ்லேட்டர், ஒரு பெண் என்ன சொல்லுவோம், உறுப்பினர், ஓகேவா? ஸோ சட்ட அவையோட சட்டமன்றத்தோட ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், முத்துலட்சுமி ரெட்டி. அதே மாதிரி பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஸோ இந்த மாதிரி, ஓகேவா? ஸோ அதே மாதிரி கல்வி தொடர்பாக நிறைய சீர்திருத்தம், ஓகேவா? ஸோ பள்ளி கல்வி தொடர்பாக எலிமெண்ட்ரி எஜுகேஷன், ஓகேவா? ஸோ தொடக்க கல்வியை வந்து உறுதிப்படுத்துவதற்காக சட்டம். அதே மாதிரி வந்து மிட் டே மீல்ஸ், மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. உயர்கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக ஆந்திர பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஓகேவா? ஸோ கோயில்களை நிர்வகிப்பதற்காக ரிலிஜியஸ் என்டோமெண்ட் அமைப்பு, அது தொடர்பான ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்படுது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணால் சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது செய்யப்பட்டது. இதை தாண்டி நிறைய சாதனைகள் அப்படிங்கிறது செய்யப்பட்டது, அதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ என்னென்ன சாதனைகள் அரசியல் கட்சிகளால் செய்யப்பட்டது அப்படின்னு, ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம், 1916 ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு. ஸோ அதோட பெயர் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க, ஓகேவா? ஸோ இதற்கப்புறம் இதோட பெயர் அப்படிங்கிறது மாற்றப்பட்டது, திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி 1944 வந்து மாற்றப்பட்டது. ஸோ அதெல்லாமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் வந்துடும். இது ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ என்னென்ன சீர்திருத்தம் கல்வியிலேயே, சமூகத்தில் மற்ற விஷயங்களில் என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்கிறாங்க, அந்த விஷயத்தை மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம்.